திருக்கடையூர். காரைக்கால்லேருந்து 23 கிலோமீட்டரில், மயிலாடுதுறையிலேருந்து 23 கிலோமீட்டர், சிதம்பரத்துலேருந்து பார்த்தோன்னா 44 கிலோமீட்டர், கும்பகோணத்துலேருந்து 57 கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருக்கடையூர். திருக்கடையூர் பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஈசிஆரில் அமைஞ்சுள்ள பிரபலமான ஒரு கோயில் நகரம். இது சிவனுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அமிர்தேஸ்வரர் அபிராமி கோயில். இந்த கோயில் பார்த்தோன்னா 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் பாரம்பரிய சோழர் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டது. 11 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோயில். சிறந்த கட்டிடக்கலையும் உள்ளது. மேலும் 5 அடைப்புகள், பெரிய கோபுரங்கள் மற்றும் விசாலமான மண்டபங்கள் இங்கே இருக்குது. இங்கே காணப்பட்ட கல்வெட்டுகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா பிரதான ஆலயம், அதாவது கருவறை வந்து 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்ததா சொல்கிறாங்க. புராணத்தின்படி தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடந்தபோது அவங்க விநாயகரை வணங்க மறந்து விட்டாங்களாம். அப்போது என்னாச்சு, விநாயகர் பகவான் காயப்படுத்தி அமிர்தத்தின் பானையை திருடி திருக்கடையில் வைத்திருக்கிறார். அங்கிருந்தபோது விநாயகர் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதன் மீது சில அமிர்தத்தை ஊற்றினார்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் அமிர்த காட் ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அபிராமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனி ஆலயமும் இங்கே இருக்குது. அபிராமி தேவியின் பக்தரான அபிராமி பட்டார் தஞ்சை மராத்தா மன்னர் செர்போஜியின் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலில் தியானித்ததாக நம்பப்படுது. ராஜாவிடமிருந்து அவரை காப்பாற்ற தெய்வத்தை புகழ்வதற்காக அபிராமி பட்டார் 100 பாடல்களையும் பாடினார். இந்த கோயிலின் பிரதான தெய்வம் ஸ்ரீ அமிர்தலிங்கேஸ்வரர் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீ அபிராமி. சிவபெருமானுடன் யமன் மோதிய 8 வீரஸ்தலங்களில் திருக்கொடையூரும் ஒன்று. மார்க்கண்டேயனை யமன்கிட்டருந்து காப்பாற்றக்கூடிய இடம் இது என்று நம்பப்படுது. அதாவது யமனின் பாசக்கயிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட வடு சிவலிங்கத்தில் அபிஷேகம் பண்ணும்போது தெரியுதாகவும் சொல்கிறாங்க. சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தரான மார்க்கண்டேயவுக்கு ஒரு தனி ஆலயத்தையும் இந்த கோயிலில் பராமரிக்கிறாங்க. கோயிலில் 3 புனித நீர் தொட்டிகள் இருக்குது, அதாவது கால தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம் மற்றும் அமிர்த புஷ்கரிணி. இது 275 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கே தான் அப்பர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோர் இந்த கோயிலின் மகிமையை பாடியிருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட்டாக டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் டெம்பிள்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் ஆக்சசிபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஹெல்ப் பண்ணவும் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஹே கைஸ், திருக்கடையூரில் இருக்கேன் இப்போ நான். தேங்க்யூ பார் பக்கத்தில் திருக்கடையூர் கோயிலில் வந்து இப்போ ஃபுல்லாக உள்ளே வந்து கேமரா அலௌடுன்னு இல்லைன்றதுனால நான் இப்போ வெளியில் இருக்கிற அந்த கேம்பஸில் வந்து இப்போ நான் இருக்கேன். மார்க்கண்டேயன் புராணத்தை அடிப்படையாக வச்சு இங்கே கோயிலில் வழிபடுவது நீண்ட ஆயுளை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. அதாவது ஒரு கணவரின் 60ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு சஷ்டபூர்த்தி என்ற சேவையும் செய்கிறாங்க. அது 80ஆவது பிறந்த நாளை முன்னிட்டு சதாபிஷேகமும் செய்கிறாங்க. இந்த கோவிலில் கொண்டாடப்படும் பிரபலமான திருவிழாக்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இருக்கிற ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவங்கள், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் சங்கபிஷேகம், நவராத்திரி மற்றும் ஆதிபுரம். இது விசிட்டிங் அவர்ஸ் காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரை.